இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு ஒரு வகுப்பில் இருபத்தி எட்டு மாணவர்கள் மற்றும் சில மாணவிகள் உள்ளனர் ஒரு தேர்வில் மாணவர்கள் பெற்ற சராசரி மதிப்பெண் பன்னெண்டு புள்ளி ஐந்து ஆகும் அதே நேரத்தில் மாணவிகள் பெற்ற சராசரி மதிப்பெண் பதினாலு புள்ளி ஐந்து ஆகும் வகுப்பினுடைய மொத்த சராசரி பதிமூணு புள்ளி ஒன்று எனில் வகுப்பில் உள்ள மொத்த மாணவ மாணவிகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு இங்க மாணவர்களினுடைய எண்ணிக்கைய தெளிவாக கொடுத்துட்டாங்க மாணவர்கள் இருபத்தி எட்டு பேர் இருக்காங்க அதே போல மாணவிகள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது அதை நான் எக்ஸ் வச்சுக்கிறேன் அப்ப மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க மாணவர்கள் இருபத்தி எட்டு மாணவிகள் எக்ஸு ரெண்டுத்தையும் கூட்டி வரக்கூடிய இருபத்தி எட்டு பிளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது மொத்த மாணவர்களை குறிக்குது சரி மாணவர்கள் பெற்ற சராசரி எவ்வளவு பன்னெண்டு புள்ளி ஐந்து அதே போல மாணவிகள் பெற்ற சராசரி எவ்வளவு பதினாலு புள்ளி ஐந்து மொத்த வகுப்பினுடைய சராசரி எவ்வளவு பதிமூணு புள்ளி ஒன்று இப்போது மாணவர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இருபத்தி எட்டோட சராசரியை பெருக்கணும் ஸோ இருபத்தி எட்டு பெருக்கள் பன்னெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு இதை நம்ம எழுதலாம் அதே போல் மாணவிகள் பெற்ற மொத்த மதிப்பெண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் பெருக்கள் பதினாலு புள்ளி அஞ்சு அப்படின்னு எழுதலாம் மொத்த மதிப்பெண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இருபத்தி எட்டு ப்ளஸ் எக்ஸு இன்ட்டு பதிமூணு புள்ளி ஒன்று அப்படின்னு எழுதலாம் இப்போ இந்த மொத்த மதிப்பெண்ணானது எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களையும் மாணவிகள் பெற்ற மதிப்பெண்களையும் கூட்டி வரக்கூடிய ஆன்சருக்கு இது சமமாக இருக்கும் இப்போது ஃபஸ்ட்டு நான் இது எல்லாத்தையும் பத்தால் பெருக்கிக்கிறேன் ஏன் பத்தாலை பெருக்க போகிறேன் அப்படின்னா எல்லாத்துலேயுமே புள்ளி வைத்த நம்பர் இருக்குது ஸோ அந்த நம்பரை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் முதல்ல பத்தாளை பெருக்கிக்கிறேன் அப்போது இங்கே இருபத்தி எட்டு பெருக்கள் பன்னெண்டு புள்ளி அஞ்சுங்கிறது நூற்றி இருபத்தி அஞ்சாக மாறிடும் அதே போல் இங்கே பதினாலு புள்ளி அஞ்சுங்கிறது நூற்றி நாற்பத்தி அஞ்சாக மாறிடும் அதே போல் இருபத்தி எட்டு பிளஸ் எக்ஸ் அப்படியே இருக்கும் பதிமூணு புள்ளி ஒன்றுங்கிறது நூற்றி முப்பத்தி ஒன்னா மாறிடும் இப்போது இருபத்தி எட்டையும் நூற்றி இருபத்தி அஞ்சையும் பெருக்குனா நமக்கு கிடைக்கக்கூடியது மூவாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படியே இருக்கட்டும் நூற்றி முப்பத்தி ஒன்றை உள்ளார பெருக்கிறேன் நூற்றி முப்பத்தி ஒன்றையும் இருபத்தி எட்டையும் பெருக்குன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது மூவாயிரத்து அறநூற்று அறுபத்தி எட்டு முப்பத்தி ஒன்றோட எக்ஸை பெருக்குன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது நூற்றி முப்பத்தி ஒன்று எக்ஸ் இப்போது இந்த நூற்றி முப்பத்தி ஒன்று எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகும் ஸோ நூற்றி நாற்பத்தி அஞ்சு எக்ஸ்லேருந்து நூற்றி முப்பத்தி ஒரு எக்ஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மீதி கிடைக்கக்கூடியது பதினாலு எக்ஸ் அதே போல் இந்த மூவாயிரத்தி ஐநூறுங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகிடும் ஸோ மூவாயிரத்தி அறநூற்று அறுபத்தி எட்டுலேருந்து மூவாயிரத்தி ஐநூற கழித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது நூற்று அறுபத்தி எட்டு இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு வேணும் அப்படின்னா நூற்றி அறுபத்தி எட்டை பதினாலால் நாம் அடித்து போடணும் அடிச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பானது பன்னெண்டு ஸோ எக்ஸினுடைய மதிப்பு பன்னெண்டு அதாவது மாணவிகளினுடைய எண்ணிக்கை பன்னெண்டு ஆனால் அவங்க மொத்த மாணவ மாணவிகளினுடைய எண்ணிக்கையை கேட்குறாங்க அப்போ மொத்தம் வேணும் அப்படின்னா இருபத்தி எட்டு ப்ளஸ் எக்ஸ் நம்ம பண்ணணும் அப்போ இருபத்தி எட்டோட பன்னெண்டை கூட்டணும் இருபத்தி எட்டோட பன்னெண்ட கூட்டுனா நமக்கு கிடைக்கக்கூடியது நாற்பது ஸோ வகுப்பில் உள்ள மொத்த மாணவ மாணவிகளினுடைய எண்ணிக்கை நாற்பது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்